கலை உலகின் இசை மகன் அமரர் திரு டி ஆர் மகாலிங்கம் அவர்களுக்கு அவர் மகன் நான் செலுத்தும் அன்பு காணிக்கை.
கரையினிலே கண்ணம்மா செண்பக தோட்டத்திலே தீர்த்த கரையினிலே கண்ணம்மா செண்பக தோட்டத்திலே பார்த்திருந்தால் வருவே. என்னம்மா பூ கட்டிட்டு இருக்க, போர் அடிச்சா? சுரேஷ் போன் பண்ணா, பேசிட்டு வர. எப்ப கல்யாணம் துடிக்கிறான்? போங்கப்பா, என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு உங்ககிட்ட இருந்து பிரிக்கலன்னு பாக்குறீங்களா? ரொம்ப போர் அடிக்குது, ஏதாவது டெக்னிக்கல் கோர்ஸ் எடுத்துக்கலாம்னு பாக்குறேன். என்ன கோர்ஸ்மா? நீங்களே சூஸ் பண்ணுங்க. டிவி கோர்ஸ் எடுத்துக்கேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். Then we'll see what are the requirements of video amplifier. First of all, we should know the term video. This is the term derived from Latin. It means to see. Since we convert the picture into electrical equivalent, this electrical signal is called the video signal. Sir, is there any story behind audio just like video? Well, I'll tell you. Enna gamrit sambar sivo sambar sivo ma nade veetukarre naavo veetukarre illaya veetukarre veetukarre illa house owner aama 14 varsham kaattla irundadanaala kaadu avanu daagala 14 வருஷம் வீட்டுல இருந்துட்டா குடித்தனக்காரன் வீடு தனதுங்கிறான். நான் என்ன கதையா சொல்றேன்? இந்த பாரியா வாடகைன்னு ஒண்ணு உண்டு, கேள்விப்பட்டிருக்கிறா? வாடகை தெரியாதா? நான் கொடுத்தா நீ வாங்கிப்பீங்க. என் பையன் ராமு வருவான், கொடுப்பான். உக்காருங்க, ஒரு கை குறையுது. பாக்கி ஆடியே கழிச்சுட்டுறேங்கிறீரா? இந்த பாரியா வாடகை ஏறிக்கிட்டே போகுது, வாடகை கொடுக்கல, ஒரு கை இறங்கிடும். முதல்ல சீட்டை புடியா பாயா பால்கரை கமாலே பாடி ஒரு கை குறையுது. குறையும், வீட்டுல ஒரு கை தான் சம்பாதிக்குது. இப்படி வீண் பேச்சு பேசிக்கிட்டு இருக்காம ஏதாவது வேலை செய்து சம்பாதிக்க கூடாது? கோச்சி காதிரி, கோச்சி காதிரி, சுக்கிரன் விருச்சிக்கிட்டு வரா, குடுப்பான். நீங்க விருச்சுக்கோ, அமெரிக்காவில இருக்கிற கோடீஸ்வரனும் விருச்சுக்கோ, அமைஞ்சி கரையில பேப்பர் பொறுக்குறவனும் விருச்சுக்கோ. இப்படி சதா ஜோசியத்தை கட்டிட்டு அழுங்க. நேத்து ஒரு ஜோசியங்கிட்ட கைய காமிச்சேன், அவன் சொன்னா உங்களுக்கு 50 வயசு வரைக்கும் தான் கஷ்டம். அப்புறம் அதுவே பழகி போடும். ஐயோ கவலைப்படாதீ, நமக்கு நல்ல காலம் பிறக்கும். இத பாருங்க, நம்ம மக ராம் பாவங்க, இந்த வீட்டுக்கு மாடா உழைக்கிறாங்க. அவனுக்கு பெரிய உத்தியோகம் ஏதாவது கிடைச்சதுன்னா நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போயிடுங்க. மீனோ, 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 என்னப்பா இவனை வெளியில இருந்து வர்றா உள்ள கூட்டன்? நீ என்ன பண்ற? நேர ஆபீஸ் போய் ராம கிட்ட வீட்டுல கொஞ்சம் தொந்தரவு, அம்மா பணம் கேட்டாங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு வா. சரிப்பா. என்ன சொல்ற, உள்ள போறா? தோட்டத்தால ஆபீஸ் போறா. ஐயோ அது தொடாதிரி, போடி எடுத்த அந்த தலையா போயிடும். நீங்க அதை எடுத்தீங்க, வந்து சேர்ந்த உடனே டிவி அசம்பிள் பண்றதா உங்களுக்கு நினைப்பா? ஏதோ ஆர்வத்துல நான் வேணா திருப்பி வாங்கி கொடுத்துறேன். சாரி. வாட் பிளட் சாரி? உடைக்கிறதுக்கும் வாங்கி கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கீங்கல்ல. நீங்க பெரிய பணக்காரங்கிறத காட்டுறீங்களா? இங்க 10 பேர் தொழில கத்துக்கிட்டு முன்னுக்கு வரதுக்கு தான் இன்ஸ்டியூட் நடத்துறோம். உங்கள மாதிரியே உடைச்சு கத்துக்கிறதுக்கு இல்ல. கமின். குடும்பம் வேணும் மிஸ்டர் ராமு, யாருகிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசக்கூடாது. அதுல சார், அந்த பொண்ணு அசம்பிள் பண்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு யார் தெரியுமா? அவங்க நினைச்சா 100 டிவியை வாங்கி உடைச்சு கத்துக்கலாம்.
ஏம்பா நீ பெரிய இடத்து பகைய வரவழைச்சிட்டு போல இருக்க பாடம் சொல்லி கொடுக்கறப்ப ஏழை பணக்காரன் வித்தியாசம் பார்க்க முடியாது நான் பார்த்தாகணுமே இந்தாப்பா உன் சீர்திருத்தம்லாம் இங்க வேண்டாம் ஐ அம் சாரி நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க உங்களை திட்டினதுனால என் மனசு வருத்தப்படல ஏன்னா எனக்கு வருமானத்தோட தன்மானம் தான் பெருசு நான் ரிசைன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நாளையில இருந்து உங்க மனசு கோணாம சொல்லி கொடுக்க வேற ஒரு டியூட்டர் வருவாங்க ஐ ரிசைன் மை ஜாப் நான் வரேன் ராமு இருக்காரா தார்மணி ராமு எங்க அண்ணன் என்ன வேணும் எங்க அப்பா வீட்டு செலவுக்கு அவர்கிட்ட இருந்து பணம் வாங்கி தர சொன்னாங்க என்ன படிக்கிற நீ படிக்கல ஏ எங்க அண்ணன் தான் வீட்டுல பணம் சம்பாதிக்கிறாரு அவர் இல்லையா போயிட்டாரா அவர் போயிட்டாரு உன் பேர் என்னமா மீனு இன்னைக்கு மட்டும் இல்ல ரொம்ப நாளைக்கு அம்மா என்னடா கடைசி சம்பளம் என்னடா சொல்ற என்னங்க இது ஒண்ணுமே புரியலையே புரியல உனக்கு புரியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும் மூணு நாலு அஞ்சு ரம்மி எப்படி விஷ்ணாத்ரி பத்திரமா வச்சுக்க எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு சீட் ஆட்டம் தானா வேற வேலை கிடையாது எந்த அளவுல இருக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு என்ன டல்லா சொல்ற இல்லப்பா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு சிக்கன் பாதம்ஸ் போறேன் வரியா நீங்க போயிட்டு வாங்க நான் வரேன் அவர் எங்க வேலை பார்க்கறாரு தெரியுமா தேங்க்யூ இதுக்கு கேரண்டி இருக்கா 1 இயர் கேரண்டி ட்ரபிள் ஒண்ணு வராது அப்படி ஏதாவது இருந்துச்சுனா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க உடனே அட்மிட் பண்றோம் போன் பண்ணா போதுமா போறோம் போதும் தாராளமா போதும் சரி ஹலோ டிவி ஷோரூமா மிஸ்டர் ராமு ப்ளீஸ் கணேஷ் ராமு கூப்பிடு ஒரே நிமிஷம் மேனேஜர் கூப்பிடுறா போற ரொம்ப நல்லா இருக்கு என்ன சார் எஸ் ராமு ஹியர் ஹலோ நான் அனு பேசுறேன் எந்த அனு டிவி இன்ஸ்டியூட்ல வேலை போறதுக்கு காரணமா இருந்தேனே அந்த அனு பேசுறேன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு தான் ஹலோ மேனேஜர் ப்ளீஸ் எஸ் ஸ்பீக்கிங் இங்க வீட்டுல டிவி ரிப்பேர் ஆயி போச்சு மெக்கானிக் அனுப்புறீங்களா உங்க அட்ரஸ் சொல்லுங்க 42 சவுத் வெஸ்ட் போக் ரோட் டி நகர் மெட்ராஸ் 17 சவுத் வெஸ்ட் போக் ரோட் ராமு கவியா ராமு இந்த அட்ரஸ்ல ஏதோ டிவி ரிப்பேர் ஆயிட்டான் இப்பவே போய் அட்டன் பண்ணு ஓகே சார்
எஸ் இங்க தானே டிவி ரிப்பேர்னு சொன்னாங்க. ஆமா உள்ள வாங்க. என்னப்பா கோளாறு? உருவ ஒரு இடத்துல நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கு. மன்னிச்சிருங்க, உங்களை நேரா பார்த்து பேச வேற வழி தெரியல. என்ன வாடகைக்கு தான் வாங்க முடியும், விலைக்கு வாங்க முடியாது. நிச்சயம் எனக்கு அந்த என்ன இல்ல, நேரா பார்த்து மன்னிப்பு கேட்கலாம் தான். ரிப்பேர் பார்த்தாச்சு. ஹலோ, டிவி ஷோரூமா? மேனேஜர் இருக்காரா? கணேஷ், ராமாவை கூப்பிடு. என்னையா வேலை பாக்குறீங்க? அந்த அம்மா மூணு வாட்டி போன் பண்ணிட்டாங்க, இப்ப வாரம் போய் ஒழுங்கு அட்டன் பண்ணிட்டு வாங்க. இன்னும் என் மேல கோபம் தெரியலையா? என்ன அறியாம செஞ்ச தப்பு உங்களை இவ்வளவு தூரம் பாதிக்கும் நான் எதிர்பார்க்கல. தயவு செஞ்சு நடந்ததை மறக்க கூடாதா? ஓகே, எல்லாம் சரியாயிடுச்சு. அப்பா, இப்பதான் என் மனசுல இருந்த சுமை இறங்கிச்சு. நான் டிவிய பத்தி சொன்னேன். செட்ட ஒழுங்கா ஹேண்டில் பண்ணணும், தெரிஞ்சுதா? இனிமே நிச்சயமா ஒழுங்கா நடந்துப்பேன். பணத்துமிரலாம் அதுகிட்ட காட்டக்கூடாது. நிச்சயமா இல்ல. சாப்பிடாம இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, எல்லாரும் தனக்கு ஒரு காதல் இருக்கான்னு பெருமைப்படுவாங்க. நான் பயப்படுறேன். நான் உனக்கு எந்த விதத்திலயும் மேட்ச் ஆக மாட்டேன். நான் ஒரு ஏழை. ஆதரவு இல்லாத எல்லாருமே ஏழைதான். நான் கூட ஏழைதான். எங்க அப்பா என்ன தங்க கூண்டுல வச்சிருக்காரு. அங்க நான் அழுதாலும் சிரிச்சாலும் எனக்கு இந்த பங்கு கேட்க யாருமே இல்லை. இருந்தாலும் நீ பார்த்த உலகம் வேற, நான் வாழற உலகம் வேற. என்னை சுத்தி நல்லவங்களே பார்க்க முடியறதில்ல. நான் அன்புக்காக ஏங்குறவன். அந்த அன்பு உங்ககிட்ட இருக்கு, அது போதும். வாங்க போலாம். உங்களை நான் வீட்டுல விட்டு போறேன். நோ தேங்க்ஸ், நான் பஸ்லயே போயிக்கிறேன். என்ன நீங்க இவ்வளவு நெருங்கி பழகுறோம், ஏன் உங்க வீட்டை கட்ட மாட்டேங்கிறீங்க? நீ நினைக்கிற மாதிரி இருக்காது என் வீடு. சமயம் வரப்ப நானே கூட்டிட்டு போறேன். ஒரு
இங்க ராம வேடிக்கைக்கு தெரியுமா? ஆமா இங்கதா. புடிச்சுக்கங்கடி, சாயங்கால வரைக்கும் புடிச்சுக்கங்க. வாங்க நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க, இங்க தண்ணி கஷ்டம். அதோ வாங்க. அம்மா அம்மா ராம உன்ன பத்தி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாமா. நாங்களும் உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைமா. இந்த ஏழை வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப பாக்கியசாலிமா. என்னம்மா சாப்பிடுற? ஒண்ணு வேண்டாமா. ஏதாவது சாப்பிடுமா? பரவாயில்ல. இவங்கதான் எங்க அம்மா. இது எங்க அக்கா பசங்க. ஏய் போய் தாத்தா கூட்டிட்டு வாபு. இவ முதல் தங்க வீணா. ஏய் என்ன எல்லாம் பறக்குறீங்க? என்னமோ பெரிய எலிசபெத் கூண்டு வந்து இறங்கிட்ட மாதிரி படத்தை கண்டா பேயா அலையுதுங்க. தத்தா தத்தா தத்தா, மாமா கூப்பிடுறாங்க. எது இடி? யாரோ வந்திருக்காங்க. வந்துட்டா வந்துட்டா, சீக்கிரம் வாங்க. இவர்தான் எங்க அப்பா. வணக்கம் வணக்கம். இது என் கடைசி தங்க மீனு. அது ஒராளே, அவதான் ரெண்டாவது தங்க மீரா. துணி கடையில வேலை பாக்குறேன். பக்கத்து வீட்டுல போய் கொஞ்சம் காப்பி பொடி வாங்கிட்டு வா. போமா, அன்னைக்கு வாங்கினதை திருப்பி கொடுக்கல. என்ன சொல்லுடி, ஒரு தமிழர் காப்பியாவது வாங்கிட்டு வா. அம்மா இது வந்துட்ட. ஓடி, சும்மா இப்படி பாத்துட்டு போலான்னு வந்தேன். போலாமா? அம்மா இத வந்துட்டேன்ப்பா. எதுக்குங்க? சொல்லிட்டு போயிடலாம். வந்த உடனே பிறப்பியம்மா, இருந்து சாப்பிட்டுட்டு போலாமா. சொல்லேங்க. பரவாயில்லம்மா, நான் தான் இனிமே அடிக்கடி இங்க வருவேனே. வரேம்மா. வரேங்க. என் தம்பி ரமணி. சங்கதி அப்புறம் பேசுவோம். ஒண்ணுமே புரியலையே. நான் வெளியே போறேன், வர்றதுக்கு 8 மணி ஆச்சுன்னா அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணுங்க. உன்னைய வேலையை விட்டு நிறுத்த போறேன் தெரியுமா? ரொம்ப சந்தோஷம். ஏன்னு கேக்கலையா? நீ இருந்தா எனக்கு வேலையே ஓடாது. உங்களை பாத்துட்டு இருந்தா எனக்கு ஒன்னும் ஓடாது. அப்படியா? வா. உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா எனக்கு அப்படி இருக்க முடியாது. ஏன்? நான் வேலை சேர்த்தா ஆகணும். நான் இருக்கும்போது எதுக்கா வேலை செய்யணும்?
பார்த்துமா? வரேன். ஏய், அதை இப்படி கொடு. ஆஹா, இது எனக்கு கொடுத்தது. வீடு சாமான்லாம் வாங்கலாமல்ல? உடுடினா? முடியாது. என்ன ஒன்னும் தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா? வீட்டு நிலைமையே தெரியலையே. நீங்க போறீங்க, நான் அப்புறமா வரேன். வீட்டுல என் பையன் என் புஞ்சாரிய பார்த்து காத்து ஒருத்த வந்துட்டு போறானே, அவன் யாருன்னு கேக்குறான். என்ன பார்த்து? வேற ஒண்ணும் இல்ல, நான் வேலை போட்டு ராத்திரி வர்றேனா, இப்படியே காலையில நினைச்சு போடுறனா தெரியல. அத உண்டு டீக்கடை மன்னாறு இல்ல மன்னாறு, நாலு ரூபா வாங்கி நாலு நாள் ஆகுது, வரல வரல, நடக்கிறதுக்கு கால் வரல, அத விடு. சாராயக்கடை பூலோகம் சரக்கு வாங்கணும்னு 20 ரூபா பணம் கேட்டான், கொடுத்தேன், தரல. பூலோகம் சீவலோகம் போயிட்டான். நீ கூட 10 ரூபா பணம் தரணும் இல்ல? ஒரு கிளாஸ் மோர் கூட. ஜாக்கிர மணி 9 ராமு இன்னும் காணமே, எப்பவும் சீக்கிரமா வந்துடுவான் புள்ள. இன்னைக்கு என்னமோ தெரியல. என்னடி இது, தரையெல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டு போ அந்த பக்கம். இவ்வளவு நேரம் ஆச்சம்மா, உங்க அப்பா உன்னை தேட மாட்டாரா? அவர் இந்நேரம் கிளப்ல இருப்பாரு. அதடே, அத ராமுவே வந்துட்டாமா? வாங்க. என்ன இவ்வளவு லேட் வர்றீங்க? நீ வருவேன்னு எனக்கு தெரியாது. இந்தாங்கடி. ஏய் கத்தாம போங்க, அண்ணு உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றாங்க தெரியுமா? அப்ப நான் வர்றேம்மா. ஏய் அணுவ கொண்டு போய் விட்டுட்டு வாடா. டேய் ரமணி, அணுவ கொண்டு போய் விட்டுட்டு வாடா. நீயே கொண்டு போய் விடு. பரவாயில்ல, நான் போயிடுறேன். இரு, நானே வரேன். அணு, உன் கல்யாணத்தை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். என் கல்யாணத்துக்கு இப்ப என்னப்பா அவசரம்? அப்ப எப்ப பாக்கலாம்? அடுத்த வருஷம். ஏய், நாளை பாப்போம். அவசரம் மட்டும் இல்ல, அவசியமும் ஏற்பட்டிருக்கு. இதுவரைக்கும் எல்லாமே என் செலக்ஷன்ல விட்டுட்டு இப்ப மட்டும் என்னப்பா? ஏன், யாரையாவது விரும்புறியா? பேர் என்னம்மா? ராமு. என்ன பண்றாரு? டெலிவிஷன் மெக்கானிக்கா இருக்கார். ரொம்ப நல்லவர், அடக்கமான சுபாவம். கூட்டிட்டு வரட்டுமாப்பா? நாளைக்கு 4 மணிக்கு வர சொல். தேங்க்ஸ்ப்பா. 4 மணிக்கு ப்ரோக்ராம்னு கரெக்டா எழுதுங்க. நீ எழுதிக்க. சாப்பிட்டு பேசலாமா? சாப்பிடு.
Now, let us come to the topic. அனுவ பொறுத்த வரைக்கும் அவ ஆசைக்கு விரோதமா எதையும் சொல்றதோ செய்யறதோ இல்லை. அவளும் முகம் வாடாம வாழ்ந்துட்டான். மாசா மாசம் ஜவுளி கடை நகை கடைக்கு மட்டும் 10,000 ரூபாய்க்கு மேல பில் பே பண்றேன். அத உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கல. என்ன உனக்கு கிடைக்கிற வருமானம் அவ கைக்கு போடுற கியூடெக்ஸ் கூட போறாது. இங்க பாரு, எனக்கு எதையும் பிளைனா பேசித்தான் பழக்கம். உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? எதுக்கு சார்? அனுவ மறக்கிறது. மன்னிச்சிடுங்க அனுவ, நான் பணத்துக்காக ஆசைப்படல. பணம் தேவைன்னா வெளியில வட்டி கிடைக்கும். அப்போ பெரிய பிளானோட தான் வந்திருக்கு. ஏண்டா என் மகளை என்ன நினைச்சு விளையாட்டு இறங்கினேன்? அவ மனசை கெடுத்து பணம் சம்பாதிக்க பாக்குறியா? அவ நல்ல கூட இருக்க உனக்கு வேண்டியிருக்காடா? அன்பு பவித்திரமானது, அதை பிரிச்சிடாதீங்க சார். நான் சொல்றேன், இந்த பணம் தான் உன்னை இந்த அளவுக்கு வரவழைச்சிருக்கு. உன் குடும்பத்துக்கு வேண்டிய எல்லா வசதியும் செய்து கொடுக்குறேன். என் மகளை மட்டும் மறந்துடு. மன்னிச்சிடுங்க சார், என்னால முடியாது. என்னடா சொன்னேன்? உங்க மகளுக்காக உங்களை மன்னிக்கிறேன். அப்பா பாக்கல, எதுக்குமே லாய்க்கு இல்லை. கடனை கொடுக்க வழிய காணும். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. எத்தனை போட வேணும் இல்லையா? அம்மா அம்மா மாமா வரேங்க. மாமா கார்ல வரலையா? அம்மா அனு இனிமே நம்ம கூட தான் இருப்பா. மீரா மீரா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆர்த்தி கட்டி கொண்டு வாடி. அப்படியே பெரியத போல குங்கு வச்சிருக்க, அதையே அப்படியே பரம் மேல கட்டி வச்சிருக்க, எடுத்துட்டு வா. ஏண்டா ராம, உன் ஜாதகத்துல நீ லட்சாதிபதி ஆவேன்னு உங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாருடா. சொன்னது நானா சொல்லாட்டா? என் ராசாட்டி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் எடுத்துட்டு வாடி. வாமா வலது காலை எடுத்து வச்சு வாமா. அப்பா ஒரு விஷயம். என்னடா அனு, அவ அப்பாவை எதிர்த்துட்டு வந்த அப்படி இன்னும் கணவரையில மனுஷத்தின் மறந்துட்டீங்களா? அவரை வீட்டுக்கு வரவழைச்சு கை நீட்டி அடிச்சீங்கல்ல? அவர் அடிக்கலப்பா, நீங்க என்ன அடிச்சீங்க? உங்க மகன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். செருப்பு இல்லாம தெருவில் நடக்க நிலைமை உனக்கு வரக்கூடாது. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். நான் உயிரோடு இருக்கணும்னா இது நடந்துதான் ஆகணும், நடக்கத்தான் போகுது. செல்லம் கொடுத்து வளர்க்கிற பொண்ணும் செருப்பு இல்லாம நடக்கிற காலம் ஏதாவது ஒரு இடத்துல அடிபடனு புரிய வைக்க போறியா? உங்க அம்மா இல்லாத குறைய தெரியாம வளர்த்த வண்ணா. எங்க அம்மா இருந்திருந்தா என்ன சந்தோஷமாவே அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. என்ன ஆசீர்வாதம் உன்னை பொறுத்த வரைக்கும் உங்க அப்பா செத்தாச்சுன்னு நினைச்சுக்க. இப்போ வேலை கிடைக்காம அலையிறேன். லவ் வேற, கொண்டு போய் தள்ளிட்டு வரேன். இந்த விஷயத்துல யாருடைய உபதேசமும் எனக்கு தேவையில்லை. ஏன்னா இது என்னுடைய சொந்த விஷயம். உன்னைக்கு தான்டா சொன்னேன். சொன்னது கேளுடா. அனு இங்கதான் இருப்பா, இல்லன்னா அவ இருக்கிற இடத்துலதான் நான் இருப்பேன். எனக்கு ஒண்ணும் நீ உபதேசம் பண்ண வேண்டியதில்லை. நான் ஒண்ணும் உபதேசம் பண்ணல. இவ்வளவு செல்லமா வளர்த்த பொண்ண இந்த நிலையில நீங்க அனுப்பினதா என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அதனாலதான் சொல்றேன். செல்லமா வளர்த்தா அந்தஸ்து கௌரவம் எல்லாத்தையும் மறந்துடணுமா? இன்னைக்கு கூட நீங்க ஆபீஸ்க்கு வரலையா? இல்ல, நான் இனிமே ஆபீஸ்க்கு வரணுமான்னு யோசிக்கிறேன். நான் வந்து இனிமே சம்பாதிச்சு யாருக்காக சேர்க்கணும்? கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ் எல்லாம் வைண்ட் அப் பண்ணிட்டு
இருக்கிற சொத்தை எல்லாம் ட்ரஸ்ட்க்கு எழுதி வச்சிடலாமே வச்சுக்கிறேன். மச்சே எனக்கு ப்ரோக்ராம் என்னாச்சு? டேய் சும்மா இருடா. மாமா நேற்று உங்கள சொந்தம் பாடுறா. செம கட்டுறா. வீடு மட்டும் பின்னாடியே போறடா. வீட்டுக்குள்ள போய் டாட்டா காட்டிட்டு போய் இவளுக்கு பின்னால சுத்துறதே வேலையா போச்சுடா. எனக்கு மட்டும் அந்த சான்ஸ் கிடைச்சிருந்ததுன்னா அவளை வீட்டுல விட்டுருப்பேன். தியேட்டருக்கு எட்டுன்னு போய் ஆமா தியேட்டர் கிட்ட போய் கிழிச்சிருப்பேன். போடா டேய். என்னடா வேற வேலை இல்லடா உங்களுக்கு? பொறுக்கி பசங்க மாதிரி. டேய் மாமா லைஃப்ல டாவடிக்க கத்துக்கடா. ஐயாவை பாத்தியா எத்தனை டான்ஸ்? இவர் பெரிய சின்ன அழகரு. ஊர்ல இருக்கிற கோயிலாம் இவரு பின்னால சுத்தி நிக்குது. மூஞ்ச பார்த்தால தெரியுது. வீணா ஏண்டா டைட்ட வெயிட் பண்ணிடுவாங்க. பீச் போலாம். மச்சி எஸ்டேட்டு கூப்பிடு வரோம். பீச்சுக்கு எல்லாம் தனியா போனா போருமா? ஹாய் ஜோ. டேய் ராய் வந்துட்டாடா. டேய் மச்சி போன காரியம் சக்சஸ்ரா? நான் எப்படி நடந்துக்கணும்? உங்க அப்பா அம்மா கிட்ட எப்படி அனுசரிச்சு போகணும்னு நீங்க தான் சொல்லணும். எனக்கு எல்லாமே நீங்க தான் சொல்லி தரணும். சரி பாடம் படிக்கணுமா? பாடம் பள்ளிக்கூட பாடம்னா தள்ளி நின்றுதான் சொல்லிக் கொடுக்கணும். பள்ளி ஏற பாடம்னா பக்கத்துல வந்துதானே சொல்லிக் கொடுக்கணும். வாழ்க்கையில மனுஷனுக்கு ஒரே ஒரு தடவை வர்றது பிறப்பிறப்பு மட்டும் இல்ல, முதலிரவு கூட தான். அனு நீ பாட்டுக்கு எப்பவும் போல இரு, எல்லாம் சரியாயிடும். என் குடும்பம் உன்னை விட உன் பணத்தை தான் எதிர்பார்த்தது. அதுக்கு காரணம் அவங்க வறுமை. நீ அவங்க வழிக்கு போவாத, அவங்கள உன் வழிக்கு கொண்டு வா. மாமா மாமா என்ன மீன் அடிக்குது. சரி சரி நான் வரேன். நீ போ. நீ வா மாமா. நீ போ நான் வரேன். நினைச்சது அப்போது நினைக்குது இப்போது. நினைச்சது அப்போது இனிக்குது இப்போது. தவிக்குது தன்னாலே கழுவுங்க முன்னாலே பொன்னால நேரம் இது. நெருங்குது மயங்குது, நெருங்குது மயங்குது, நிழலுக்கு ஒதுங்குது ஒதுங்குது ஒதுங்குது, ஏதேதோ கேட்கின்றது. இப்போது தவிக்குது தன்னாலே தழுவுக முன்னாலே பொன்னான நேரம் இது. நெருங்குது மயங்குது, நிழலுக்கு ஒதுங்குது ஒதுங்குது ஒதுங்குது, ஏதேதோ கேட்கின்றது. கொஞ்சட்டுமே
வச்சது அப்போது இனிக்குது இப்போது தவிக்குது தன்னால தழுவுக முன்னால பொன்னான நேரங்கிது அண்ணா என்ன
நான் ஒரு 5 ரூபாய் பணம் கேட்டேனே. ஏன் நீ சம்பளம் வாங்கல? வீட்டுக்கா குடுக்குற? அது டிஃபனுக்கும் பஸ்ஸாருக்கும் சரியா போகுது. நானே வேலை இல்லாம அலையிறேன், இதுல நீ வேற. என்ன என்ன நேரத்துல தூக்கம்? அலுப்பா இருக்கு, தூங்க விடுங்க. எனக்கு வேலை கிடைக்க போகுது. ஒன்னாம் தேதியில இருந்து வேலைக்கு போக வேண்டியிருக்கும். பத்தியா முதல்ல பெரிய வேலையா கிடைச்சு ஓகோன்னு வரணும், எங்க அப்பா முன்னாடி தலை நிமிந்து நிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். அனு ரோட்ல நடந்து போறத நான் பார்த்தேன். நான் எத்தனையோ தடவை பார்த்தாச்சு. அவளுக்கு கஷ்டம்னா என்னன்னு இப்ப தெரியும். நீ ஒண்ணு செய், bring the checkbook. அப்பா ஆபீஸ் ஒழுங்கா வரதில்லையா? முன்ன மாதிரி இல்லம்மா. திடீர்னு வருவாரு, வரமாட்டாரு. திடீர்னு போன் பண்ணுவாரு, நான் வரலன்னு சொல்லி நான் தான் பைலெல்லாம் எடுத்துட்டு போய் கையெழுத்து வாங்கிட்டு வருவேன். வர வர எனக்கே பிடிக்கலம்மா. நேத்து நீ ரோட்ல நடந்து போறத பார்த்தேன், என் மனசு தாங்கல. ஒருவேளை உங்க அப்பா இதை பார்த்துருந்தாலும் கவலைப்பட்டிருக்க மாட்டாரு. நான் ஒன்னும் பெரிய பணக்காரன் இல்லம்மா. தயவுசெய்து வச்சுக்க. உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? வேண்டாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்தாமோ வாழ முடியும். இது என் சொந்த பணம், சமயம் வரப்போ திருப்பி வாங்கிக்கிறேன். பரவாயில்ல, வேண்டாம். பணம் இல்லாட்டாலும் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அது போதும் எனக்கு. எடுத்து வை. அவர் போயிட்டார். தள்ளு தள்ளு திரி. ஓகே, அப்படியே வச்சுக்க. கை கை. ஆ எஸ், கொஞ்சம் வர. பாத்தியா என்ன தெரியுமா? என்னது? சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன். என்ன தெரியுமா? எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. என்ன வேலை? நாளைக்கு நான் வேலைக்கு போகணும். என்னுடைய பூட்டு, பேண்ட், ஷர்ட், கோட்டு, சூட்டு, டை எல்லாம் ரெடி பண்ணிடு. ஆமா, ஆனா நீ எனக்கு செக்யூரிட்டி கொடுக்கணுமே. மாமா என்ன செக்யூரிட்டி கொடு. யமானு நாளையில இருந்து தானே ராமு வேலைக்கு போறான். அவன் சட்ட பேண்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டியா? பண்ணிட்டேம்மா. இன்னொரு குடம் தண்ணி கொண்ட. உம்.
கடவுளுக்கு பயந்து போங்க. அதான் ஆஃப் பண்றதா சார்? ஆமா. சிகரெட்? நோ சார், நான் ஸ்மோக் பண்றதில்ல. கூடாது, ஹேபிட்டுக்காக இல்ல. சின்ன வயசுல எனக்கு செஸ்ட் பெயின் இருந்தது, டாக்டர் என்ன ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். ஓ, ஐ சி. சார், திஸ் ஒன். என்னங்க கிறுக்கிட்டே இருக்கீங்க? டிஸ்டர்ப் பண்ணாத, ஃபைல பார்க்கணும். ப்ளீஸ் கெட் அவுட், கோ அண்ட் ஸ்லீப். ஐ சே பொல்லாத வேலை. என்ன ஐயோ, ஆ
ஏன் சிரிக்கிற? சொல்லுங்க. ஏன் சிரிக்கிற? ஏன் சிரிச்ச? நான் தூக்கத்துல என்ன கண்டேன். மீரா இந்த வச்சுக்க. வேண்டாம், நல்லா சாயந்தரம் வாங்கிக்கிறேன். பரவாயில்ல, வச்சுக்க. வாங்கி கொடி. நம்ம கடைக்கு போலாம். ஏண்டா ராமு, நாளைக்கு கிருத்திக திருத்தணி கோவிலுக்கு போலான்னு இருக்கேன்டா. யார் கூட? பக்கத்து வீட்டு கமலாமா வரேன்னு சொன்னாங்க. என்னடா சொல்ற? சரிம்மா, போறதுக்கு பணம் வேண்டாம். ஆமாண்டா, நான் சாயங்காலம் வரும்போது எல்லா ஏற்பாடும் பண்றேன். சம்பளமே வாங்கல, அதுக்குள்ள பெரிய நிச்சயம் போட்டுருக்கீங்க. ஆசை தானேப்பா, அம்மா போயிட்டு தான் வரட்டுமே. நான் வரேம்மா. லிஸ்ட் போட்டு கொடுத்தா அது ஏன் இஷ்டம்? உங்க ஒண்ணும் கேட்கலையே. என் புள்ள கிட்ட நான் கேட்கறேன். அவ என்ன கேட்டுதான் கொடுப்பான். உட்காரு, ஒரு கை குறையுது. ஆமா, இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இத விட்டா வேற வேலையே கிடையாது. இருக்கு, வரையா? அப்பா வந்திருக்கமா? அப்பாவை மன்னிச்சிடமா. வா, போலாம். இந்த குடும்பத்துக்கு நஷ்டம் ஈடா. எத்தனை லட்சம் வேணாலும் கொடுக்குறேன். இன்னும் அவன் உயிருக்கு வேலை பேசுறீங்க? கட்டின காலியை கழுத்தை விட்டு எடுத்தாலும் அவரை விட்டுட்டு போன கடமையா? அம்மா, அம்மா, கொஞ்சம் காஃபியாவது சாப்பிடுமா? சாப்பிடுமா? இந்தம்மா, சாப்பிடுமா? பெற்ற பிள்ளைய பறி கொடுத்த இந்த பாவிக்கு
காஃபி வருக்கேனா? சாப்பிடுங்க. இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? கொஞ்சமாவது சாப்பிடுங்க. நான் போய் அவன் எழுந்திருக்கலாம். ராமு உங்களுக்காகவே வாழ்ந்தாரு. வாழ வேண்டிய வயசுல போயிட்டாரு. இவங்க அவரை நினைச்சு அழுதுகிட்டே காஃபி குடிக்கிறாங்க, சாப்பிடுறாங்க. அவருக்காக அழுதாலும் தனக்காக வாழத்தான் செய்யறாங்க. ஆனா நான் என் மாதிரி அவலமான பெண்கள் ஒரு பொண்ணு அவ இருந்து அவ புருஷன் இறந்துட்டா புண்ணிய வரி புகுந்த வேலை பிள்ளைய முழுங்கிட்டாலே பாவேன்னு சாபம் கொடுப்பாங்க. அவ இருந்து அவ போனாலும் புருஷனை தவிக்க விட்டுட்டு நிம்மதியா போய் சேர்ந்துட்டாளேன்னு சொல்லுவாங்க. மொத்தத்துல பெஞ்சிடணும். இந்த மாதிரி பழிகளை சுமந்துத்தானே தீரணும். என்னையா நான் பாட்டு கட்டிக்கிட்டா இருக்க, நீ பாட்டு கம்மனு உட்காந்துக்கிட்டு இருக்கிய? எத்தனை நாளைக்கு அவன் வீடு தேடி நான் அலையிறது? உங்களுக்கெல்லாம் மானம் ரோசம் சூடு சோறுனு ஒண்ணுமே கிடையாதா? ஏழா விலைக்கு சோறு மட்டும் திங்க தெரியுது. வாழற பழகத்துக்கு நாய் மாதிரி நான் அலைய வேண்டியது இருக்கு. ஏயோ உன் புள்ள சம்பாதிக்கல நான் பாரியா? இன்னைக்கு எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். ஒழுங்கா முறையா நீங்க வீட்டை காலி பண்ணிடுங்க, இல்ல நான் ரவுடிகளை அழைச்சிட்டு வந்து வீட்டுல இருக்கிற சட்டு முட்டு சாமான் எல்லாம் தூக்கி வெளியில கடாசிடுவேன். என்னையா நான் கேட்டுக்கிட்டே இருக்க, நீ ஊமச்சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிய? யோ பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. இந்த பாரியா நானும் புள்ள ஊட்டிக்காரையா? சொல்ல வாயா. என்னையா என்ன இங்க வாயா? என்னையா அந்த ஆளு பெரிய பிள்ளை செத்து பத்து நாள் தான் ஆகுது, ரொம்ப அவசப்பட்டு இருக்காயா? வாயா வாங்கிக்கலாம். எங்க போயிட்ட? துக்கம் கேட்க வரவங்களும் எங்கன்னு கேட்கறாங்க. உள்ள செத்து பத்து நாள் ஆகல, சம்பாதிச்சு கொட்ட வேண்டிய வயசுல வாரி கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கேன். ஊருக்காகவாது அட அக்கம் பக்கத்து ஏற்றி பேச்சு காலாகாம சாஸ்திர சம்பிரதாயத்துக்காகவாவது வெளியில போகாம வீட்டுக்குள்ளேயே இருக்க சொல்லுங்க. போறவ தூ போய் தொலைஞ்சிருக்கணும். என்ன தன விதி? வீணா, விதிங்கிறது தெய்வம் விதிச்சது மட்டும் இல்லம்மா, நமக்கு நாமே விதிச்சிட்டது கூட. இத பாருடிம்மா, நீ கோடீஸ்வரம் விட்டு பொண்ணா இருக்கலாம், ஆனா வீணா போனவ வீட்டுப்படியை தாண்டக்கூடாது. அப்படி என்ன தலை போற வேலை? வேலைக்கு அடுப்பறியணும்னா வேலைக்கு யாராவது போய் தான் தீரணும். நீங்கள் அழுத வயிறு நிரம்பிடுமா? வீட்டுக்காரன் விக்கி விக்கி அழுதானே, அடுத்த மாசம் வாடகை தர வேண்டானானா? மளிகை கடைக்கார மயக்கம் போட்டு விழுந்தானே, மாசம் ரெண்டு மூட்டை அரிசி எனக்கு வைக்கிறேனானா? ராமுவா இந்த குடும்பத்துக்குன்னு உழைக்க சரீரத்தால ஜீவனால பங்கெடுத்துக்கிட்டவன் நான் தான், பாதிக்கப்பட்டவனும் நான் தான். ராமுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த போறேன். நான் வேலைக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன். இனிமே ராமுனே கூப்பிடுறமா. ஆமா சாப்பிடலாம். சாப்பிடு சாப்பிடுமா. நீ சாப்பிட்டேன்னு உன்னை கேட்கறதுக்கு யாருமே இல்லப்பா. வாங்க சார் உள்ள வாங்க, நல்லா அளவெடுத்துங்க. மரம் எல்லாம் எவ்வளவு தரும் நல்லா பாருங்க. இந்த வீடு எங்க தாத்தாவுக்கு தாத்தா கட்டின வீடு. இந்த ஊஞ்சல்லதான் எங்க தாத்தாவும் பாட்டி உட்காந்து வெத்துல ஒட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். ஏங்க இந்த வீட்டை இடிக்கிறதுனா எவ்வளவு நாள் ஆகும்? பழைய வீடுதானே, ரெண்டு நாள் இடிச்சிடலாம்.
அவன் உள்ள ஆள் இருக்காங்க போல இருக்க. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாரையும் காலி பண்ண சொல்லியாச்சு. அப்படியே இருந்தா தான் என்ன, எல்லாரையும் மாறி வெளியில கொட்டிட வேண்டியதான். கிடைச்சிடும். நீ வீட்டுக்காரங்கிறதுனால வயசுக்கு என்ன வேணாலும் செய்யலாமா? ஆமாயா, என் வீடு என்ன வேணாலும் செய்வையா? நீ வாடகையும் குடுக்கறதெல்லாம் வீட்டையும் காலி பண்றதெல்லாம் ஒண்ணும் செய்யறது இல்ல. அப்ப நான் என் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்யலாமா? என் வீடு எப்ப வேணாலும் வருவா, என்ன வேணாலும் செய்வேன். நீ யாரையா கேக்குறது? நீ யாரையும் கேக்குறதுக்கு வருவியா? வந்துருவியா? ரொம்ப நீங்க இருக்கிற வீட்டுல எங்களை கேட்க எப்படியா வரலாம்? நான் வெட்டிடுவேன். நீ சும்மா இரு, நீ ஏன் சத்தம் போடுற? நீயே கேளுமா, கேளு. ஏய்யா, நீ வாடகை வாங்குறதுக்காக வர? உருப்படியா நீ வாடகை வாங்கிட்டு போக மாட்டேன். இல்லையா, பொம்பளைங்க இருக்கிற இடத்துல வந்து கலாட்டா பண்ணிட்டு போறதுக்காக வர? ஏய்யா, நீ அடிக்கடி வந்து சண்டை போட்டு போறத நான் பாத்துக்கிட்டதாயா இருக்கேன். நீ ஒழுங்கா இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். இவன் உருப்படியா போய் சேர மாட்டான். ஆமா ரமணி, பேசாம இரு. அவங்களுக்கு வாடகையும் கொடுக்கறது இல்ல, அவர் கஷ்டம் அவருக்கு தெரியும். ஐயா, தயவு செஞ்சு கொஞ்ச நாள் பொறுத்துருங்க, உங்க வாடகையும் திருப்பி தந்துடுறோம், வீட்டையும் காலி பண்ணிடுறோம். சரிம்மா, வாடகை கூட நீங்க தர வேண்டாம், வீட்டை காலி பண்ணா போதும். தம்பிய கொஞ்சம் மரியாதையா பேச சொல்லுங்க. தம்பி, கொஞ்சம் மரியாதையா பேச கத்துக்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். செஞ்சு வச்சிருக்கா பாருங்க. இருக்கு. வா, நெல்ல போய் காஃபி சாப்பிடலாம். வருத்தப்படுறதுனால ஒன்னும் ஆக போறதில்லை. நானும் எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி வந்தவதான். சாப்பிடு. காயம் ஆர்த்திக்கு மருந்து மட்டும் இல்ல, காலம் போக போக எல்லாம் சரியாயிடும். அனு, நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்ன வேலையை பாரு. வாடா, எவ்வளவு வேண்டா வெயிட் பண்ற, டைம் ஆச்சுல. வா, பாய். பாய். ஏறடா, வந்து டேய், சீமா ஏறடா. சீமா வா, சீமா வா. டேய், நீ வரடா. வரடா, நீ போய்டு வா. காடும் என்பது ரசிக்கணும். இந்த மண்டிய தலைகளே. Thank you.
மயக்கும் கண்கள் நாளும் சேர்ந்து கவிதை எழுதுங்கள். மயக்கும் கண்கள் நாளும் சேர்ந்து கவிதை எழுதுங்கள். மாரிக்கால மேகம் தன்னில் ஊர்வலம் செல்லுங்கள். மாரிக்கால மேகம் தன்னில் ஊர்வலம் செல்லுங்கள். வானம் வாடி வானம் வாடி ஞானம் கொண்டு ஞானம் பாடுங்கள். சந்தன காட்டினில் மல்லிகை பூத்தது மங்கள வாசங்கள். சாயங்காலம் பௌர்ணமி நிலவில் சங்கதி பேசுங்கள். சங்கதி பேசுங்கள். ஆடிக்கூடுங்கள் பாலிலை மீது கோவிலை கண்டு ஆடிக்கூடுங்கள். ஆசை என்னும் நீலக்கடலின் ஆழம் பாருங்கள். பாலில் ஊறும் கனியை போலே அன்பினில் ஊறுங்கள். பாலில் ஊறும் கனியை போலே அன்பினில் ஊறுங்கள். பாதி கண்ணில் பார்த்துக் கொண்டே வேதம் படியுங்கள். சந்தன காட்டினி மல்லிகை பூத்தது மங்கள வாசங்கள். சாயங்காலம் பௌர்ணமி நிலவில் சங்கதி பேசுங்கள். சங்கதி பேசுங்கள். பஞ்சனையாக்கி ஆனந்தம் கொள்ளுங்கள். ஆதிக்கால மனிதரை போலே பாஷை பேசுங்கள். சந்தனக்காட்டினி மல்லிகை பூத்தது மங்கள வாசங்கள். சாயங்காலம் பௌர்ணமி நிலவில் சங்கதி பேசுங்கள். சங்கதி பேசுங்கள். ஏண்டி இப்படி வெள்ளிக்கிழமை அதுவுமா சாயங்கால நேரத்துல தூங்காதே தூங்காதேன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், சொன்னா கேட்க மாட்டியே? நீங்க பாத்து பார்த்துதான் ரொம்ப கொட்டி கிடக்குது. ஆமாண்டி, இப்படி எது தேர்த்து பேசி நல்லா பழகிட்டேன். இதுக்குத்தான் உன் புருஷன் உங்ககிட்ட வாழாம இங்க விட்டு வச்சிருக்கான். என்ன இருந்தாலும் அம்மா எழுத்து பேசலாமா? நீ உங்க அப்பா கிட்ட ரொம்ப ஒழுங்கா நடந்துட்டு இருக்கியோ? ஒரு போட்டோல கூட நீ ஒழுங்கா சிரிக்கவே இல்ல. பாரு பாருங்க.
இனி கொஞ்ச நாள் போன நான் யார் முகத்திலுமே மிழிக்க முடியாது. ஏன் என்னாச்சு? உங்களுக்கு புரிய மாதிரிதான் சொல்லம்மா. அப்படியா? அதுக்கு ஒரு வழி பண்றேன். ஏன்னா நாம கல்யாணம் பண்றது கொஞ்சம் நாளாகும். நீங்க சொல்ற வழி தான் நான் கேட்டாவணும். இங்க பாரு, எதா இருந்தாலும் நான் நல்லதுதான் சொல்லுவேன். நீ வா வாண்ணா. ஏண்டி இப்பதான் வேலை முடிஞ்சதா? ஆமா. ஏண்டி போய் சொல்ற? அப்படிதான் வச்சுக்கேன். பார் ஒழுங்கா இரு, அதுதான் எப்பவும் நல்லது. தெரியுதா? நீ சொல்ற, உன்னை பார்த்தாலே தெரியுது. வாய மூடு. மீரா, 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 எதுக்குடி உனக்கு? சொல்லுடி, வேலைக்கு போறேன் வேலைக்கு போறேன்னு சிங்க அடிச்சுட்டு போறது இதுக்கு தானா? கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கு எதுக்குடி? சொல்லுடி பாவி, உனக்கு என்ன பண்ணலாம்? பாடி வெளியே. அவளை ஏன் அடிச்ச? தப்புதான். சாக்கடைய குத்தையைக்கு வாங்கிட்டு அதுல பொருள்ற பள்ளி அடிக்கிறதுல என்ன லாபம்? உன் தங்க உன்ன மாமனாக்க போற. அப்பாண்டமா பழி சுமத்தி உத்தமையாக பாக்குறியா? ரமணி, நான் உத்தமையாகணும்னு பாக்கல, அவ உத்தமையா இருக்கணும்னு பாக்குறேன். ஏண்டி மீரா, அது சொல்றது உண்மையா? உங்களுக்கு சொல்லப்பா, உன் மருமகளை ஒரு பொண்ணு கெட்டு போயிட்டான்னு நிரூபிக்கிறது ரொம்ப சுலபம், அவ கெட்டு போகலையும் நிரூபிக்கிறது அவளுக்கே கஷ்டம். கேட்டு பாரு, அருமை தம்பியோட யோகிதையே. அளவுக்கு நம்ம குடும்பத்து மேல இருக்கிற பொறுப்பு என்னன்னு புரியாம பேசாதரா? அப்படியே வந்து குடும்பத்து மேல பாசமும் பொறுப்பு உள்ளவளா இருந்தா பசியும் பட்டினியுமா கஷ்டப்பட்டமே, அப்ப ஏன் பரங்காசு கொடுத்து உறவுல? ராமசுத்த கையோட அவ அப்பா வந்தாரா இல்லையா? பணம் வேணுமா கேக்கல, அப்ப இவ ஏன் வேணும்னு சொன்னா? நாம அதை அனுபவிக்க கூடாதுங்கிற கெட்ட எண்ணம். எனக்கும் வேலை கிடைக்க போகுது. இவன் படிச்சான் தானே, என்ன பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. எல்லாம் என் தலைவிதி. ஏய், ஏண்டி என் வயித்துல வந்து பிறந்த? எங்கேயாவது செத்து தொலைஞ்சிருக்க கூடாது? ரிப்பன் வாங்குற, பவுடர் வாங்குறேன்னா இப்ப மானத்தையே வாங்கிட்டாரான்னு கேள்வி. நான் அப்பவே படிச்சு படிச்சு சொன்னேன், கேட்டீங்களா? இப்ப நீங்களே கேளுங்க, என்னத்தையும் கேளுங்க. அம்மானு இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறானே, என்ன ஏதுன்னு நீயே கேளுமா? கொஞ்சம் கேளுமா. நீங்க தான் ரமணியா? ஆமா. இன்னைக்கு எம்பி வரமாட்டாரு, உங்களை வீட்டுக்கு வர சொல்லிருக்காரு. அட்ரஸ் தெரியாத? இருங்க. தேங்க்யூ. என்ன மேடம்? ஐயா கர, ஐயா வருவார். Thank you.
இன்டர்வியூக்கு வந்திருக்கிறது என்கிட்ட தான். அப்பா அம்மா சௌக்கியமா? அனுவை பத்தி ஏன் விசாரிக்கலன்னு நினைக்கிறியா? அவளை பத்தி நான் விசாரிக்கலன்னாலும் கூட அவ எப்பவும் என் நெஞ்சில நிறைஞ்சிருக்கா. அதோப்பா, அவ சின்ன வயசுல டான்ஸ் கத்துக்கும் போது அவ பூஜைக்காக வாங்கினது. இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் அவ ஆசைக்காக வாங்கினது. இதோப்பா அவள் நடந்து வந்த காலங்கள், இதெல்லாம் அவ விளையாடினது. வா உள்ள. இதெல்லாம் அவளோடதுதான். பாத்தியாடா, அணுவோட அந்தஸ்து இங்கே உள்ள ஒவ்வொரு துரும்பும் அணுவோடது. கணவன் விட்டு போன கடமைகளை செய்ய கஷ்டப்படவடா. அவ அணுவைய மகன் சொல்றதுக்கு பெருமைப்படண்டா. ரோஸ்கர், அவளையோட அடிச்சே. சுண்டு விரல் அளவு கூட இல்ல, நீ மகளை அடிச்சே. எழுந்திரு. உனக்கு சின்ன வயசு, உலகம் தெரியாத பையன். நீ போ. தம்பி, நாளைக்கு என்ன ஆபீஸ்ல வந்து பாரு. காலெடுத்து வச்ச முஞ்ச பேத்துருவன் சக்கரத. ராஜேந்திரன். யாரு? முதலாளி ராஜேந்திரன். அந்த பக்கம் பாருங்க. முதலாளி ராஜேந்திரன் போயிட்டார. போயிட்டாரு. என்னடா ஒரு மாதிரியா இருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன விஷயம். சொல்லுடா. கமான், நான் ஒரு பொண்ணுகிட்ட பழகினேன். அதுக்கே நான் வருத்தப்படுறேன். அதுக்கு பின்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றாளா? இல்ல, இப்ப பிரெக்னண்டா இருக்கா. என்ன செய்யறதுன்னு தெரியல. இதுக்கேண்டா வருத்தப்படுறான்? மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் அவன்கிட்ட சொன்னா ஏதாவது பில்ஸ் கொடுக்குறான். என்னடா என்ன என் தகுதி செய்யப்படியா? இந்த மேட்டர் ஆரம்பிக்கும் போதே நினைச்சேன், இது உனக்கு இல்ல எனக்காகத்தான். நீ கொஞ்சம் அவசரப்பட்ட,
மீராவை நான் தான் கட்டிக்க போறேன் ஃபுல். நீ அடிச்சதுனால இல்ல, நான் ஏற்கனவே முடிவு பண்ணதுனால. அப்போ நான் வரட்டுமா? இருங்க, நான் லெட்டர் தரேன், வாங்கிட்டு போகலாம். சரிங்க. இதை மேரிட்டு கொடு. அனு, நான் வரட்டுமா? இருக்க, ஒரு உள்ள வந்து காஃபி சாப்பிட்டு போலாம். இல்லை, எனக்கு நேரம் ஆச்சு, நான் வரேன். ஆ அனு, நாளைக்கு துணி எடுக்க போலாமா? இன்னைக்கே சொல்லி வைக்கிறேன். இதான் கல்யாண புடவை, நல்லா இருக்குமா? விலை அதிகமா இருக்கும் போல இருக்க. கை எடு, கசக்காத. இந்த பெக்கி எடுத்துக்க. வேண்டாம், தொந்தரவு பண்ணாம உள்ள போட. இது ரமணிக்கு. ரமணிக்கா? ரமணி, ரமணி, இப்பதான் அவர் வெளியே பண்ணாரு. உலகத்துல பெண்களை மன்னிக்க முடியாத தப்பு ஒண்ணே ஒண்ணுதான். அப்படி ஏதாவது அவ மேல உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க, கொஞ்சம் வாயாடி. இதுக்கு போய் ஒரு பொண்ணை பறந்து விட்டோட வச்சுப்பாங்களா? தப்பு இல்ல, நல்லா யோசனை பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன்னா சொல்லுங்க. ஏய் ரமணி, எங்கடா உங்க அப்பா? அதான் மாம கூப்பிடுறா. நான் சேதுடா, சேது, சாதி இல்ல. சேது என்ன கேளுடா, உள்ள வாப்பா. படியேற மாட்டேன். உன் பொண்ணோட வண்ட வாழத்தை சொல்ல வந்திருக்கேன். கூப்பிடு அவள, ஒரே வெட்டா வெட்டிடுறேன். உன் பொண்ணு கண்டவனோட ஊரெல்லாம் சுத்தாளாம? கட்டின புருஷன் நான் இருக்கும்போது கண்டவனோட சுத்துறானா? அவளை கண்டம் துண்டமா வெட்டாம விடமாட்டேயா? ஆயிரம் சொல்லுங்க, நாலு செவத்துக்குள்ள வந்து சொல்லுங்க. ஆனா நாலு பேர் முன்னாடி சொல்லாதீங்க. வாங்க உள்ள வாங்க. ஏண்டி நீ செய்யலாம், நான் சொல்லக்கூடாதா? நான் செய்யாதத நீங்க சொல்லக்கூடாது. உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டேன், உன்னோட நான் வாழ தயாரா இல்ல. ஏண்டி ஒரு வருஷமா உங்க அப்பா வீட்லயே இருக்க, உன்னை நான் டைவர்ஸ் பண்ணத்தான் வந்திருக்கேன். ஒரு வருஷம் பிறந்த வீட்டுல இருந்துட்டா தப்பா? பிறந்த வீட்டுல இருக்கலாமா, ஆனா நடத்த கட்டவாதான் இருக்க கூடாது. என்னங்க அப்படி சொல்லாதீங்க, நான் என்ன தப்பு செய்யல? உங்களோட நான் வரேங்க. நீ சும்மா இருமா, இவ்வளவு கேவலமா பேசின இவரோட நீ வாழ வேண்டாம். நீ இந்த வீட்டுல இரு, உன்னை நான் காப்பாத்துறேன். கட்டிக்க புடவை உன்னால தர முடியும், கட்டின புருஷனை உன்னால தர முடியுமா?
நீ புருஷனை பறி கொடுத்தவ இருக்கிற புருஷனை நான் பறி கொடுக்கவா? எதுங்க தாங்க போலாம். ஏய் எங்க அலையா விழுற? அதுவும் நிக்கிறாங்களே உங்க அண்ணி, அவங்க காலில் விழு. என்ன உன்னை அழைச்சிட்டு போறதுக்கு நாடகமாட சொன்னதே அவங்க தான். சந்தோஷமா இரு. உங்க அண்ணுக்கு யாரு மேலேயும் கோபம் கிடையாது. சரி, அதுக்கு காரணம் அவங்க வருமே. நீ அவங்க வழிக்கு போவாத, அவங்கள உன் வழிக்கு கொண்டு வா. ஆமா, சாமி என்ன வேண்டிக்கிட்டீங்க? நானா? கடவுளே, நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் செஞ்சு வச்சிருக்க. எனக்கு வேலை இல்லைனாலும் பரவாயில்ல, எப்பவும் அவ கூட இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். நான் என்ன வேண்டிக்கிட்டேன் தெரியுமா? ஆண்டவா, என் புருஷன் என்னை விட்டு பிரியணும், என் கூட இல்லைனாலும் பரவாயில்ல. ராமோ, எனக்காக உங்க கூட வந்தேன், உங்களுக்காக உங்க குடும்பத்துல இருந்தேன், இப்ப யாருக்காக வாழறேன்? புருஷன் இருந்த பிறகு பிறந்த வீட்டோட போயிடாம புருஷனா இருந்து அவர் விட்டுட்டு போன கடமைகளை செய்யறதுதான் என் மாதிரி பெண்களோட கடமை. நீங்க விட்டுட்டு போன பொறுப்பை எல்லாம் என்னால முடிஞ்ச அளவு நல்லபடியா செஞ்சுட்டு அந்த கடமைகளை முடிக்கிற வரைக்கும் உங்களையே மறந்துருந்த. இப்போ இங்க வேலை செய்யும் போது உங்க நினைப்பு தான் வருது. நானும் உங்களோட வந்துட்டு மாறாமோ கூட்டிட்டு போயிருங்களேன். இப்பதான் நீங்க இல்லைங்கிற தனிமையையும் சூன்யத்தையும் உணர்ற ராமோ. என்ன இங்க வேலை செய்ய முடியல ராமோ. நம்மா செக் பீகன் ஸ்கூல் பிரின்ஸ்பாலுக்கு ஃபோன் பண்ணேன், அவர் உங்களை நாளைக்கு வர சொல்லியிருக்காரு, நிச்சயமாக வேலை கிடைக்கும். தேங்க்யூ சார், வரே. மிஸ் அனு, உங்கள் அப்பா இந்த ஸ்கூலுக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்கிறாரு, இங்கே உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்திரா, இவங்களை கிளாஸ் கழிச்சுட்டு போங்க. வாங்க. கனவாக நினைக்காமல் கடமையாக கருதும் எத்தனையோ அணுக்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். அது நியதி. அந்த சுமைதாங்கி உள்ளங்களை வாழ்த்தி வணங்குகிறோம்.